இயற்கை மருத்துவமானது உடல் மனம் சமூகம் ஆன்மா என அனைத்தையும் ஒன்று சேர்த்த மருத்துவ முறையாகும். இயற்கை மருத்துவம் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்புகளை மட்டும் பார்க்காமல் உடலின் அனைத்து பகுதிகளையும் சரி செய்கிறது. இயற்கை மருத்துவத்தில் உணவுதான் மருந்தாகிறது, வேறு மருந்து தேவையில்லை. நவீன வாழ்க்கை முறையில் நாம் அன்றாடம் பல்வேறு உடல்நல கோளாறுகளையும் உபாதைகளையும் சந்திக்க நேரிடுகிறது. அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான சில எளிமையான இயற்கை மருத்துவ குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். மடத்தக்காளி நன்மைகள். மடத்தக்காளியில் கருப்பு சிவப்பு என இரண்டு வகைகள் உள்ளது. இலை காய் பழம் என அனைத்தும் மருத்துவ பயனுடையது. மணத்தக்காளி கீரையை நன்றாக மென்று சாப்பிட வாய்ப்புண் குணமாகும். சிவப்பு மணத்தக்காளி உடல் சோர்வு வாயு கோளாறுகளை நீக்கும். இது குழந்தைகளுக்கு ஏற்படும் காய்ச்சல் கனைசூடு இரும்பல் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது. மணத்தக்காளி வற்றலை நெய்யில் வறுத்து சாப்பிட நீர் கடுப்பு உட்சூடு ஆகியவை குணமாகும். மணத்தக்காளி கீரை இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும். மணத்தக்காளியை வாரம் இருமுறை அதிக காரம் புளி சேர்க்காமல் ரசம் வைத்து சாப்பிட்டு வர அல்சர் குணமாகும். மணத்தக்காளி கீரைக்கு குரலை இனிமையாக்கும் குணம் உண்டு. மணத்தக்காளி கீரை கருப்பையில் வளரும் கரு வலிமை பெற உதவுகிறது. மணத்தக்காளி கீரையானது இருதயத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கும், களைப்பை நீக்கி நல்ல உற்சாகத்தை கொடுக்கும். மணத்தக்காளியானது மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் அளிக்கும், கண் பார்வை தெளிவு பெறும். வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் தன்மை கொண்டது மணத்தக்காளி. மணத்தக்காளியின் வேரானது மலச்சிக்கலை நீக்கும் மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. குறிப்பு இரண்டு. முருங்கை கீரையில் இப்படி ஒரு நன்மைகளா. முள் முருங்கை, முறுக்க மரம், கல்யாண முருக்கன், முள் முறுக்கு என்று பல பெயர்களிலும் கல்யாண முருங்கை மரங்கள் அழைக்கப்படுகின்றன. இது மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு மூலிகையாக உள்ளது. இதன் இலை விதை பூ பட்டை என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் தற்போது இந்த இலைகள் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி கல்யாண முருங்கை இலை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கல்யாண முருங்கை காய்ச்சலை குறைக்கும், மேலும் உடலை வலுவாக்கும். மேலும் கல்யாண முருங்கை இலையுடன் மிளகு சேர்த்து சூப் செய்து சாப்பிட்டால் குளிர்காலங்களில் ஏற்படும் சளித்தொல்லை ஏற்படாது. சில தாய்மார்களுக்கு குழந்தைக்கு தேவையான அளவு பால் இருக்காது, அப்படிப்பட்டவர்கள் அதிக பாலை சுரக்க செய்ய இந்த கீரையை சாப்பிடலாம். கல்யாண முருங்கை இலையுடன் கருஞ்சீரகம் சேர்த்து அரைத்து உடலில் தேய்த்து 10 நிமிடங்கள் கழித்து குளித்தால் உடலில் ஏற்படும் தோல் நோய்களான சொறி சிறங்கு போன்றவை குணமாகும். சிறுநீரக கோளாறுகளை சரி செய்ய கல்யாண முருங்கை கீரையை அதிகம் சாப்பிடலாம். மேலும் இது சூடு மற்றும் பித்த நோய்களை கட்டுப்படுத்தும். கல்யாண முருங்கை இலைகளை லேசாக வதக்கி இளஞ்சூட்டில் வலியுள்ள இடத்தில் வைத்து கட்டினால் கீழ்வாயு குணமாகும். மேலும் அரையாப்பு கட்டி வீக்கம் கரையும்.